ஒன்று சாமுவேல் 23 அதிகாரம் 16 வசனம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தினான். என்று சொன்னால் தாவீதின் விசுவாசத்தை பலப்படுத்தும்படி அவனை போய் சந்தித்தான். காட்டுக்குள்ளே அவனை போய் சந்தித்தான். அவன் விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக யோனத்தான் தாவீதை சந்தித்தான். அவன் விசுவாசம் ஒடிந்து போகாதபடிக்கு யோனத்தானுக்கு என்ன பயன் கேட்டா, இந்த தனிமை, இந்த வெறுமை, ஏமாற்றம், தோல்வி, நன்றி கெட்டவர்களால் நிரம்பின உலகம், துரோகதெல்லாம் பார்த்து ஆண்டவர் மேற்கொண்ட விசுவாசம் எங்க தளர்ந்து போகுமான ஒரு பயம் அவனுக்கு. இதனால் கர்த்தரை விட்டு விலகி விடுவானோ, கர்த்தர் பேருக்கு அன்பு தனிந்து போய்விடுமோ, விசுவாசம் இழந்து விடுவானோ என்று பயந்தவன் அந்த விசுவாசம் பலப்படுத்துவதற்காகத்தான் போய் சந்திக்கிறான். அப்படின்னா தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தில் பலகீனமாக நம்ம சேர்த்துக்கிடணும். குடும்ப வாழ்க்கையாகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ஊழியமாகட்டும், யாரெல்லாம் விசுவாசத்தில் பலகீனமாக இருக்கிறார்களோ அற்பமாக நினைக்கக்கூடாது. நம்ம சில பாவத்தை பார்த்து, சில பலகீனத்தை பார்த்து முடிகட்டக்கூடாது. விசுவாசத்தை யார் விலகி இருக்கிறாங்க, பலகீனப்பட்டிருக்காங்க, சோர்ந்து போயிருக்கிறாங்க, அவருடைய பலகீனத்தை அற்பமா நினைக்க கூடாது. நம்ம குடும்ப வாழ்க்கையில மனைவியிடத்துல சில பலகீனம் இருக்கலாம், ஆரம்பத்திலிருந்து பலம் இல்லாம இருக்கலாம், நாளுக்கு நாள் பலகீனம் அடையலாம். அதை அற்பமாக நினைத்து சோத்திர கேவலப்படுத்த கூடாது. புருஷன் அப்படித்தான், நல்ல ஆரம்பத்துல சம்பாத்தியம் பண்ணிருப்பாரு, இப்பலகீனப்பட்டிருக்கலாம், வசதி வாய்ப்பு இருக்காது, நீங்கள் விரும்புகிறது போல காரியம் நடக்காம இருக்கலாம். அதனால புருஷன் அற்பமா நினைக்கப்படாது, மனைவி அற்பமா நினைக்க கூடாது. ஸ்தோத்திரம். என்ன ஆனாலும் சரி, அவர்கள் விசுவாசத்துல பலகீனத்துல நீங்கள் உதவியா இருந்து பலப்படுத்தும், அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா அதான் அடையாளம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை பாருங்க, முன்ன இருந்த சூழல் இல்லாததுனாலதான் விவாகரத்துக்கு போறாங்க. இப்போ சூழ்நிலை எப்பவும் ஒண்ணு போல இருக்காது, அது மாறிக்கொண்டே இருக்கும். மாறு முடியாத தேவன் அமைக்கிறார். அதை புரிந்து கொண்டு ஒருவருக்கு ஒரு பலகீனத்துல உதவி செய்து ஆற்ற தேற்ற பார்க்கணும், அதுதான் உண்மையான அன்பு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி அவருடைய பலகீனத்துக்காக ஜெபிக்கிறார், தூஷிக்கும் பொழுதே ஜெபிக்கிறார். இப்ப கிறிஸ்துவின் ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கணும்னா பலகீனத்தை வந்து பெருசாக்கி மிதிக்க கூடாது. யோனத்தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய உலகத்தை நான் பார்க்கிறேன், அந்த ஆதிகாலத்து அன்பு இன்னைக்கு பார்க்க முடியல. அதனால சோர்ந்து போன மக்கள் அநேகர் உண்டு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். அந்த அன்பெல்லாம் போனாலும் நேசிக்கக்கூடிய, உனக்காக ஜீவனக்கூடிய ஒரு அன்பு இயேசு அன்பு இருக்கிறது ஐயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், உலகம் எல்லாம் ஒன்று வெறுத்திருக்கலாம், அப்பா சொல்ற உன்னை நான் நேசிக்கிறேங்கிற, பயப்படாத. ஹல்லேலூயா. காட் லவ்ஸ் யூ.